रुदनादाय विद्महे भवपुत्राय धीमहि तन्नो शास्त्रे प्रचोदयात् नमः पार्वतीपतये हर महादेव திருநாடுடைய சிவமே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ சாம்ராட் மகேஷையர். ஒவ்வொரு நாளும் ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா, சின்ன நூல் கிடச்சா போதும் சார், நான் அப்படியே அப்லிஃப்ட் ஆகி நான் வந்து மேலே போயிடுவேன், எனக்கு வந்து ஜெயிக்கணும் சார், எத்தனையோ பேர் கிண்டல் கேள்வி பண்ணிகிட்டு இருக்கா, என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமாகாதா அப்படின்னு சொல்கிறவாளுக்கு இன்றைக்கி ஆரம்பிக்கக்கூடிய இந்த விஎஸ்எம் ப்ரோக்ராம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னா சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இதில் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா தாராளமாக 7397394829க்கு தொடர்பு கொள்ளலாம். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா திருச்செந்தூர் யாத்திரை வரக்கூடிய 18ஆம் தேதி பௌர்ணமி பூஜை, குபேர வழிபாடுங்க, குபேர கயிறு, இந்த குபேர கயிறு குபேர ஜபத்தோடு நம்ம வந்து ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கு ஒவ்வொரு விசேஷ பிரார்த்தனை பண்ணுவோம், விசேஷ பராயஸ்தம் பண்ணுவோம். அதில் இந்த வாட்டி குபேரருடைய வழிபாடு, குபேர கயிறு நீங்கள் வாங்கி தங்களுடைய கையில் கட்டிக்கலாம். குபேரருடைய ரக்ஷன்னு சொல்லுவாள், அது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நிறையா இந்த குரு பயிற்சி ஆகும், உலகம் முழுவதை நிறைய பேர் பார்த்து சார் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது, எங்களுக்குள்ளே நேரடியாக இருந்து நாங்கள் அந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்ட மாதிரியே இருந்ததுங்கிற அத்தனை பேர்த்தோட ஃபீட்பேக் வந்து எங்களுக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய அத்தனை யாகங்கள் அத்தனை விஷயங்கள் பற்றி நம்ம நிகழ்ச்சியில் நிச்சயமாக நம்ம சொல்லுவோம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக டிப்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகள் வரும். யாராவது வீட்டுக்கு வந்துட்டு போவா, வந்துட்டு போனோன்னா அந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி மாதிரியே இருந்திருக்கு, என்ன பண்ணுறது இல்லை சார், ரொம்ப யோசனையாக இருந்துட்டுருக்கு, என்னமோ திருஷ்டி பட்டாப்பில் இருக்குது, என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்குறவாளுக்கு கோயிலுக்கு போங்க, ஒரு பாட்டில் பன்னீர் வாங்கி கொடுங்க, இளநி வாங்கி கொடுங்க, சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுங்க, அந்த அபிஷேகத்தை தீர்த்தத்தை அர்ச்சகர்கிட்ட வாங்கிக்கோங்க, அந்த அபிஷேக தீர்த்தத்தை வீடு முழுக்க புரோக்ஷனம் பண்ணி உங்கள்கிட்டையும் புரோக்ஷனம் பண்ணி பாருங்கள், ஒரு பெரிய பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கும். ஏன்னா வேத மந்திரத்தினால ஆன அந்த விக்கிரகம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. அதனால் அந்த தீர்த்தத்தை வீட்டில் புரோக்ஷனம் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பாதகம் இருந்தோ போயிடும். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன், உடனே இன்றைக்கே நீங்களே பண்ணிடுவீங்க, நிச்சயமாக உங்களுக்கு பெரிய பலன்களும் கிடைக்கும். இனி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போமே. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு, அந்த நட்சத்திரத்துடைய சிறப்புகள் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்டே இருக்கணும். இன்றைக்கி நட்சத்திரம் வந்து பரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரத்துக்குண்டான சிறப்புகள் என்ன சார், சார் பரணி வந்து பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி துணி சம்மந்தமாக ஐடி சம்மந்தமான ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டுனா பியூட்டிஷியன் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, மேக்கப் மேனாக இருந்துருக்கிறவங்க, சினிமா சம்மந்தமான துறைகள் இருந்துருக்கிறவங்க, அதே மாதிரி எக்யூப்மெண்ட் சம்மந்தமான வேலைகள் இருந்துருக்கிறவங்க, வாகனம் ஷோரூம் வச்சுட்டு இருக்கிறவங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அழகு பொருட்கள் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, வெள்ளி சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, டைமண்ட் சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்க, சிட்ஃபண்ட் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, இவர்களுக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் இன்றைய நட்சத்திரத்துக்கு உண்டான சிறப்புனே சொல்லலாம். இந்த தொழிலெலாம் பண்ணிட்டுருக்கேன் சார், ஏதோ எனக்கு ஒரு மன சங்கடங்கள் இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி இந்த நட்சத்திரத்தன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, மிகப்பெரிய உங்களுக்கு வெற்றியும் மாறுதலும் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நட்சத்திரத்தோட சிறப்பு லட்சக்கணக்கான விஷயத்தை ரொம்ப குறுகி நான் சொல்லியிருக்கேன், இன்னொன்று ஏராளமானதாக இருந்துருக்கு. சரி, இன்றைய தினத்தில் நமக்கு உண்டான ராசி பலன் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறேங்க. மேஷராசி என்பர்களே, யதார்த்தமான பக்தி எப்போவுமே கை கொடுக்கும்னு சொல்லுவார், அந்த மாதிரி உண்மையான பக்திக்கு இறைவன் நிச்சயமாக மிஞ்சுவார். இப்படி தான் நான் நிறையா பக்தி கதைகள் கேட்டிருக்கோம், அதுதான் உண்மையும் கூட. இன்றைக்கி நிறையா விஷயங்கள் அதிசயமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும், அதேமாதிரி அதிர்ஷ்டம் எதிர்பார்த்தவளுக்கு அதிர்ஷ்டங்கள் கூடிய ஒரு வேலைவாய்ப்பில் மேல் அதிகாரி மூலமாக அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். ஸ்கூலில் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க, டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கவங்க, ஆன்லைன் கிளாஸ் நடத்திட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதா, புதிய ஐடியாஸ் என்றைக்குமே கை கொடுக்கும்னு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப யோசித்து க்ரியேட்டிவாக பண்ணுவேன், அது பிற செய்யாத ஒரு க்ரியேட்டிவ்னஸ் உங்களுக்கு ஒரு பெரிய பலம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் கருநீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு.
ரிஷபராசி அன்பர்களே, மனசில் ஒரு தெல்ல தெளிவான சிந்தனை இருக்கும்போது எந்த காரியத்திலையும் நம்ம நினச்ச காரியத்தை அடைய முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விரயங்கள் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, இதையும் கடந்து வருவோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும்பொழுது எப்பவுமே ஜெயிச்சிருவோம் நம்மகிட்ட. அந்த மாதிரி ஒரு மெச்சூர்டான திங்கிங்கும் மெச்சூர்டான உங்களுடைய சிந்தனைகளும் பின்னாடி ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருந்துருக்கும். மனசில் இருக்கக்கூடிய கலக்கங்கள் தீரும், பயங்கள் போகும், எதிர்த்த காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அஸ்ட்ராலஜராக இருந்துருக்கோம், கோயிலில் பணியாற்றின்னு இருக்கோம், யோகா ஆசிரியராக இருந்துருக்கவங்க, அதே சமயத்தில் செக்யூரிட்டி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வெளிநாடு வேலைவாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மிதுன ராசி அன்பர்களே, நிறைய விஷயங்கள் மனசில் ஒரு விருப்பம் இருக்கும், இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படியாக அப்படியாக்குங்கிற ஆசைகள் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கவங்க, மெடிக்கலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நர்ஸாக இருந்துருக்கிறவங்க, ஸ்டாஃப் நர்ஸாக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம பண்ணக்கூடிய சர்வீஸ், நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் என்றைக்குமே நம்ம கிளைண்ட் சர்க்கிளை பெருசாகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நிறைய சர்வீஸ் உங்களுக்கு ஒரு பெரிய ஃபாலோவர்ஸாக உருவாக்கி கொடுக்கும். அது உங்களுக்கு பின்னாடி பார்த்துட்டுனா பணமாகவும் அதே மாதிரி பேராகவும் புகழாகவும் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக. மியூசிஷியனாக இருந்துருக்கிறவங்க நிறைய அவார்ட்ஸுக்கெல்லாம் செலக்ட் ஆவீங்க, நிறைய எடுத்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகக்கூடிய சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருக்கும். டாக்டரேட் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற வெற்றிகளும் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி அன்பர்களே, நல்ல நட்பு, நட்புகள் மூலமாக சில காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள், முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கும். மருத்துவ சிகிச்சையில் எடுத்துகிட்டு இருக்க, மருத்துவமனையில் இருக்க, வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் என்னை சுற்றி சுற்றி நிறைய ப்ராப்ளம் இருக்குது, நான் எப்படி ரெக்டிஃபை ஆகி வெளியில் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்த வாழ்க்கை, நிச்சயமாக அது உங்களுக்கு மாறுதலை கொடுக்கும். என்ன கடனுக்காக திருப்பி கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு விஷயத்தை நம்ம வந்து பொய் சொல்கிறோம், அது அப்படியே மறைச்சு சொல்கிறது அறவே தவிர்த்துக்கிறது. ஒரே ஒரு பிரச்சனை இருந்தாலும் உண்மை என்றைக்குமே நிலைத்து நிற்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த உண்மையான விஷயங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வேலைவாய்ப்பில் இருந்தது, தொழிலில் இருந்த சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு நீங்கி கொடுக்கும். டென்ஷன் அப்பப்போ ஆவேல், அதுக்கப்புறம் மாறுவேல். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டானதே திருவேங்கடமுடையான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி அன்பர்களே, ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து செய்யும், அந்த விஷயத்தில் வந்து நம்ம முழுமையான மனது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, காரிய வெற்றி. முழுமையான மனம் இல்லை அப்படின்னா தடுமாற்றங்கள், அந்த தடுமாற்றங்களை எந்த முடிவும் எடுக்காதீங்க, விட்டு சரி பார்ப்போம் எல்லாத்தையும் உண்மை அப்படின்னு எடுத்துடாதீங்க. உங்கள்கிட்ட எல்லோரும் எல்லாத்தையும் விஷயத்தை எடுத்து வைக்கிற, அதில் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் அப்படிங்கிறத பிரித்து பார்க்குறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு சில நேரங்களில் மனசில் இருக்கக்கூடிய வருத்தங்கள்லாம் போகும். ஒரு சில நேரங்களில் யாராவது பிடித்தமானவர், ரொம்ப அன்பானவர் ஏதாவது டக்குன்னு பேசிட்டா அதுவே வந்து மனசில் நின்றுட்டு இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். 10 பேருக்கு நம்ம பலன் சொல்லுவோம், 10 பேருக்கு நம்ம எல்லாம் பண்ணுவோம், 10 பேருக்கு நம்ம எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லுவோம். நமக்குன்னு வரும்போது அது யோசனைகள் இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி அனுபவம் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சினிமா சம்மந்தமான துறைகள் இருந்துட்டுருக்கோ, அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னா யோகா ஆசிரியராக இருந்துருக்கவங்க, கோயில் அர்ச்சகராக இருந்துருக்கவங்க, மெக்கானிக்கல் ஷோரூம் வச்சுருக்கிறவங்க, அனுகூல்யம் பிறக்கக்கூடிய அற்புதமான வியாபாரமாக இருந்துருக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றியாகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, சில விஷயங்கள்லாம் விருத்தி பண்ணணுங்கிறதுல ஒரு பெரிய யோகம். விருத்தினா என்னென்னா ஒரு பொருளை 10 பெருக்கிறதுக்குண்டான யோகங்கள் அப்படிங்கிறது இருந்தால் தான் அது பெருக்க முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கூடி வரதுக்குண்டானதாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயம், ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ்ன்னு சொல்லுவாங்களே, வண்டி வாகனத்தில் போகும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதே மாதிரி சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா வேகத்தை குறைச்சிக்கணும், தண்ணீர் இருக்கிற இடத்துல ரொம்ப வழுக்கிற இடத்துல கவனமாக போகணும், வயசான வாழை கூடமாக இருந்து கவனிச்சுக்கணும். அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பத்திரமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவா இன்றைக்கி அதிவேக பிரயாணமும் வெளியூர் பிரயாணம் தவிர்த்துக்கிறது, கையெழுத்து போடும்போது கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பவர்களுக்கு அனுகூல்யம் உண்டு. என்ன அஸ்த நட்சத்திரத்துக்கும் உத்தர நட்சத்திரத்துக்கும், சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு தெய்வீக வழிபாடு தொண்ணிருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி அன்பர்களே, எடுத்த விஷயத்தை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். அந்த வேகம் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது, பகவான் சொன்னது அது உண்மை, அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் செஞ்சுட்டு இருக்கேன் சார், எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது, நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவா யாரேனும் காசிப் சொன்னால் அது பெருசாக ஒன்று எடுத்துக்காதீங்க.
விட்டுட்டு போகட்டும் அப்படிங்கிற எண்ணத்தை விடுங்க. கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. சுவாதி விசா நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். உண்மையை சொல்லப்படாதுன்னு டக்குன்னு சொல்லிடுவேன். நீங்கள் மற்ற வாழ்க்கை அட்வைஸ் பண்ணுவேன், நீங்கள் அதை யதார்த்தமாக சொல்லிடுவேன். அதனால் ரகசியத்தை ரகசியமாக வைத்துக்கொள்ளுங்க. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் எட்டு நிறம் கருடியில் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி அன்பர்களே. விருச்சிகராசி நேர்களே, யதார்த்தமாக வெற்றி தோல்விங்கிறது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் சகஜம்னு சொல்லுவாள். அந்த தோல்வியில் பெரிய சங்கடம் மட்டும்னா வெற்றியானதை நம்ம கொண்டாடவே முடியாது. அதனால் முடிந்த வரைக்கும் பார்த்துட்டேன்னா இதுவும் கடந்து போகும் அப்படின்ற எண்ணத்தை வச்சுக்கோங்க. சில சண்டைகள் வருது, சில பிரச்சனைகள் வருது, அவள் மனசில் இருக்க உண்மையான பிரதிபலிப்பெல்லாம் வெளியில் வந்துடும். ஆஹா, இத்தனை விஷயம் என்ன திட்ட இத்தனை மனசில் வச்சுட்டுருக்கேன், பா எல்லாத்தையும் கொட்டியாச்சு விடு, அடுத்தது என்ன அப்படிங்கிறது அதுக்கு தகுந்தாப்பெல்லாம் மூவ் பண்ணிக்கோங்க. நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தத்தில் இவா இப்படி சொல்லிட்டாவா அப்படி சொல்லிட்டா சொல்லிட்டு போட்டோம், ஏதோ நம்ம மேலே இருக்கக்கூடிய பாசத்தில் நமக்கு அட்வைஸ் பண்ணுறா அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதே மாதிரி உங்ககிட்ட கேட்காத வாழ்க்கை உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும்போது ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப யூஸ் பண்ணி ரொம்ப யோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேசுகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறமஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு. தனுராசி அன்பர்களே, நல்ல முயற்சிக்கு என்றைக்குமே நல்ல பயன்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகள் மாணவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதே சமயத்தில் இப்போது நம்ம இதில் கவனம் செலுத்தினா வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கூடியதாக இருக்கும். அரியர்ஸ் வச்சுன்னு இருக்கிறவங்க, அதுமாதிரி காலேஜ் சம்மந்தமான ஏதேனும் ஒரு விதமான சப்ஜெக்ட் சம்மந்தமான எனக்கு இதை படிக்கவே முடியல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் உட்காந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள், மிகப்பெரிய உங்களுக்கு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ரயில்வே துறையில் வேலை செஞ்சுருக்கோம், ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் பண்ணிட்டுருக்கோம், பூமி ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய வியாபாரம் கை கொடுக்க இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, அனுகூல்யம் பிறக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரம் சில விஷயங்கள் நம்ம முன்னாடி ஒன்று பேசுவா பின்னாடி ஒன்று பேசிட்டுருப்பா, சரி பேசிட்டு போட்டேன் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். வீட்டில் யாருக்கா உடம்பு சரியில்லை, ஏதேனும் காய்ச்சலில் ஏதாவது தலைவலி அவளுக்கு முடியல அப்படின்னு சொன்னால் அதை பார்த்து ரொம்ப பயப்படும். ரொம்ப சில நேரங்கள் பார்த்துட்டுனா அதை பற்றியே சிந்தனைகள் மனசில் இருந்துருக்கும். ஒன்றும் இல்லை, கவலையப்படாதீங்க. தன்வந்திரி பகவானுடைய பூர்ணமான அனுகிரகம் உங்களுக்கு இருக்குங்காட்டி எல்லா விஷயங்களும் ஜெயித்து வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நல்ல வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, நிறைய காரியங்களில் சித்தி பெறுவில் நிறைய முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன விஷயத்தை பெருசாக எடுத்துக்க வேண்டாம், பெரிய விஷயத்தை ரொம்ப சாதாரணமாகவும் எடுத்துக்க வேண்டாம். இந்த ரெண்டு முடிவுகள்லையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணலன்னா சக்ஸஸ் ஆகும். அரசியலில் இருக்கிற வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கடை வச்சுருக்கிறோம், மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, அதே சமயத்தில் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறவங்க, காலேஜ் வச்சுருக்கிறவங்களுக்கு, காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் பிறக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ்லாம் இருந்துருக்கும், அனுகூலியம் இருக்கும். நிறைய முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யார்கிட்ட என்ன விஷயத்தை சொல்லணும் என்ன விஷயத்தை பேசணுங்கிறத ரொம்ப அழகாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுவேன். இருப்பினும் சில நேரத்தில் யதார்த்தமாக பேசுவேன், அது பத்தாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் கரணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி அன்பர்களே, பண வரவுகள் உண்டு. இன்றைக்கி பண வரவுகள் உண்டு அப்படின்னு சொன்னபோது நம்ம ஆஹா அதிர்ஷ்டம் காத்திருக்கு பேசாமல் இருந்தால் போதும் அப்படி கிடையாது. முயற்சி பண்ணுங்கள், பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இரும்பு சம்மந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா பண சம்மந்தமான பேங்க் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு, ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். குடும்பத்தில் விருத்தி உண்டு, குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயத்தை பெருசாக எடுக்காதீங்க, யதார்த்தமாக பேசுங்க. அவள் கூட நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்குற அளவுக்கு இருந்துருக்கும். அதுமாதிரி குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி நிறையா சிந்தனை பண்ணுவது, திடீர் பணம் வரும்போது ரொம்ப சந்தோஷமும் படக்கூடியதாக இருக்கும். கடனுக்காக கடன் வாங்கிறத அதிகமாக தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா தனிப்பட்ட ஒரு ஜாதகம் இருக்கும்போது அவளுக்கு தசாபுத்தி சரியில்லாத போது இந்த கோச்சார பழங்கள் கை கொடுக்கும். இருப்பினும் சில தடங்கல்கள் இருக்கும், அதை தாண்டி வர்றதுக்கு இன்றைய நட்சத்திரம் உங்களுக்கு உதவிகரமாக இருந்துருக்கும். பெரிய பெரிய விஷயங்களில் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் கருநிலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி இந்த வேண்டுதல் பண்ணுறது, இந்த வேண்டுதல் பண்ணுறதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக என்னென்ன வேண்டிப்பா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு சின்ன விஷயத்துலேருந்து எடுத்துப்போம். யதார்த்தமாக ஒரு காணிக்கை எடுத்து வைப்பா, 11 ரூபா 101 ரூபா வச்சு ஒரு காணிக்கை எடுத்து முடிஞ்சு வைப்பா. அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் உண்டியலில் போடுறது வழக்கமாக இருக்கும். ஒன்று அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால்,
நம்ம வந்து பிள்ளையாருக்கு வந்து 108 தேங்காய் 27 தேங்காய் வேண்டிக்கிற அப்படினு வேண்டுதல் இருப்பா. அடுத்து பாத்துட்டே அப்படினு சொன்னா நிறைய பேர் விரதம் இருப்பா. கிருத்தி கிருத்தி அபிஷேகம் பண்றது. நான் வந்து இந்த நாளானிக்கு இந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு விரதம் இருக்கேன். அந்த மாதிரி வேண்டுதல் வெச்சிருக்கறவ இருப்பா. சில பேர் பார்த்தீங்கன்னா முடி காணிக்கை குடிக்கிறேன் அப்படின்ற வேண்டுதல்கள் இருப்பா. அங்க பிரதட்சணம் அடி பிரதட்சணம் இந்த மாதிரி பிரதட்சண வேண்டுதல் இருப்பா. நான் வந்து உண்டியல்ல வந்து வேல் சாத்துறேன் கண்மலர் சாத்துறேன் அப்படிங்கிற வேண்டுதல் இருக்கும். சில பேர் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் நான் வேண்டியிருக்கேன் திருமாங்கலத்தை போட்டதாக வேண்டியிருக்கேன். ஆக்சுவலி அப்படி வேண்டப்படாது. இதை புதுசாக வாங்கி தான் இங்கே உண்டியில் சாத்தணும். அப்படி வேண்டுதல் வச்சுட்டுருக்கவா இருப்பா. அதே மாதிரி சாமிக்கு புடவை வாங்கி சாத்துறேன் மாலை வாங்கி சாத்துறேன் எலுமிச்சப்பழ மாலை சாத்துறேன் அப்படிங்கிற வேண்டுதல் அப்படின்றத வேண்டுதல்கள் இருப்பா. இதெல்லாம் வேண்டுதலாக வைக்கக்கூடியது. சில பேர் அந்த காரியத்தை செய்து அதுக்கப்புறம் இந்த காரியம் நடக்கணும் அப்படிங்கிறதையும் வேண்டுவா. பாருங்கள், ஒன்று வந்து அந்த காரியம் நடந்தால் நான் வந்து இதை செய்கிறேங்கிற ஒரு வேண்டுதல் இருக்கும். இன்னொன்று இது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வழிபாட்டு முறைகளை பண்ணுவாங்க. இந்த இரண்டுமே நம்ம பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு 11 வாரம் நான் இந்த விளக்கு ஏற்றுறேன், 108 நாள் இந்த பூஜை பண்ணுறேன், இந்த மாதிரி வேண்டுதல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இரண்டு விதமான வேண்டுதல் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒன்று காரியம் நடக்கிறதுக்காக மனசில் வேண்டி வைக்கிறது. இன்னொன்று காரியம் நடக்கணும் அப்படின்னு அவள் அந்த ப்ராசஸிங்லேயே இறங்கிடுவாங்க. அதை வந்து உடனே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி இந்த இரண்டு வேண்டுதலும் இறைவன் நிச்சயமாக அனுகிரகம் கொடுப்பாருங்கிறது தான் உண்மை. அப்படி வேண்டும் பொழுது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் செய்த வேண்டுதல், நீங்கள் பிரார்த்தனை பண்ண வேண்டுதலை நீங்கள் இன்னும் உங்களுக்கு பலமாக நடக்கணும், இன்னும் எனக்கு சக்ஸஸாக நடக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த வேண்டுதல் ஆரம்பிக்கும் போது பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வேண்டுதல் ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு இந்த வேண்டுதல் ஆரம்பித்து பாருங்கள். மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா குலதெய்வ வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, அதேமாதிரி பிள்ளையார் வழிபாடு, இந்த மூணையும் செய்து பாருங்கள். இந்த வேண்டுதல் ஸ்டார்டிங் டு எண்டிங் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். நிறையா பேருக்கு இந்த ஆன்மீக தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறையா இந்த விஎஸ்எம் ப்ரோக்ராமுக்கு நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய பயணம், அதாவது இந்த பண ஈர்ப்பு விதி, நான் லைஃப்பில் ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் கொண்டு இருக்கிறவாளுக்கு இந்த கிளாஸ் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மணி மகுடமாக இருக்கும்னு சொல்லலாம். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகிறவங்களும் ஜோதிஷாச்சார ஜோதிஷ சாம்ராட் மகேஷே. நன்றி, நமஸ்காரங்கள்.